மதுரையில் துவங்கியுள்ள பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங் தொழில்நுட்ப கண்காட்சி தொழில் முனைவோர்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. மதுரை காந்தி மியூசிய வளாகத்தில் பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங் 2010 என்ற தொழில்நுட்ப கண்காட்சியை மாவட்ட கலெக்டர் சி காமராஜ் துவக்கி வைத்து அங்கிருந்த இயந்திரங்களை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் பிரிண்டிங் பிரஸ், பிரிண்டிங் தொடர்பான உதிரி பாகங்கள், ரப்பர் ஸ்டாம்ப் இயந்திரங்கள், டிஜிட்டல் முறையில் பிரிண்ட் செய்தல், பேப்பர் கப் தயாரிக்கும் இயந்திரம் உட்பட பல்வேறு இயந்திரங்கள் இடம்பெற்றிருந்தன. புதிய தொழில் முனைவோருக்கு இந்த கண்காட்சி பயனளிக்கும் வகையில் உள்ளதாகவும், தொழில் சார்ந்த இயந்திரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்ததாகவும் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். பிசினஸ் பண்ணலாம்ன்றதுக்காண்டி ஒரு ஐடியாவில் இங்கே வந்து பார்க்க வந்தேன். இதில் பார்த்தா நான் வந்து இந்த பேப்பர் கப்ஸ் வந்து சம்பந்தமான வந்து பார்த்தேன். அந்த மிஷின் வந்து 6 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. அதனால ஒரு நல்ல பிசினஸ் இருக்கும் நினைக்கிறேன். நான் இதை செலக்ட் பண்ணி பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கு. நிறைய வித்தியாசமான மிஷின்லாம் வச்சிருக்காங்க. இப்படி இருக்குங்கிற விஷயமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் நான் முழுசாக போய் பார்த்து முடிக்கல. எனக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட விஷயம் புதுசு புதுசாக நிறையா கிடச்சிருக்கு. நல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுது. சிறு தொழில் முனைவோருக்கு இந்த கண்காட்சி பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு பல்வேறு புதிய இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சி தலைவர் லட்சுமி நாராயணன் கூறினார். ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் செய்யும் இயந்திரங்கள் வரை முதல் 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் பேப்பர் செய்யும் இயந்திரங்கள் வரை இந்த கண்காட்சியிலே நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. புதிய பைண்டிங் இயந்திரங்கள், நம்பரிங் மிஷின் போன்ற பல இயந்திரங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இது புதிய தொழில் முனைவோர்கள் பலருக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதுபோன்ற தொழில்நுட்ப கண்காட்சிகள் இளம் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் அளிப்பதாக அமைகின்றன.